அஸ்ஸலாம் அலைக்கும், வெல்கம் டு நசீஃபா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவிலே பார்க்கக்கூடியது ரமலானுடைய இஃப்தார் ரெசிபி. இன்றைக்கி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக நம்ம செய்ய போகிறோம். ஒரு அரை மணி நேரத்தில் பாருங்கள் பார்க்கையில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கெம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, சாப்பிடையில் செம்மையாக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம அரை லிட்டர் அளவுக்கு கெட்டியான பால், தண்ணி ஊற்றாத பால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சிம்மில் வச்சு நல்லா நம்ம சுண்டை கொஞ்சம் ஒரு நமக்கு பாதி அளவுக்கு வத்துற அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நான் சின்ன ஸ்பூன், பெரிய ஸ்பூன்னால ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டு இந்த அளவுக்கு நல்லா நம்ம கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கறலாம். இப்போ இதை நம்ம கலக்கி எடுத்துகிட்டு இப்போ நம்ம பாருங்கள் பால் சிம்மில் வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து சுகர் பவுடர் வந்து நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் நான். ஏன்னா இதுக்கு இனிப்பு வந்து நமக்கு நல்லா இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த கலக்கி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா நம்ம ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம கஸ்டர்டை வந்து நல்லா ஜில்லுண்டு நம்ம நல்லா குளிர வச்சுட்டு இப்போ நம்ம அதில் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடையில நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வத்தி ஆடையெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா நம்ம ஜில்லுண்டு ஆக்கிட்டு. இப்போ நம்ம வந்து கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை எடுத்திருக்கேன். நான் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன், மாதுளம்பழம் எடுத்திருக்கேன், அண்ணாச்சி பழம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் மீதி உங்களுக்கு என்ன தேவையான பழங்களும் இதில் சேர்த்துக்கறலாம். எவ்வளோ சேர்த்தாலும் ரொம்ப செம்மையாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மாதுளம்பழம் பாருங்கள் 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நம்ம போட்டுக்கறலாம். ஒரு வாழைப்பழத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கறலாம். இப்போ அண்ணாச்சி பழம் வந்து அதையும் நம்ம பொடிசாக ஒரு 2 கீத்து எடுத்து நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கறலாம். போட்டுட்டு இப்போ நல்லா வந்து நல்லா ஒரு நிமிஷம் கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து கருப்பு திராட்சை இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம போட்டுக்கறலாம். போட்டுட்டு இப்போ நம்ம பச்சை திராட்சை இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம்னாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டா தான் அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அது நோம்பு திறந்துட்டு நம்ம சாப்பிடையில உள்ளே போகையில் அப்படி ஒரு நமக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது வந்து தயிர் வடை எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடா போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மல்லித்தலையை பொடிசாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ நம்ம நல்லா அதை கலக்கிக்கலாம் அந்த மாவை. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, சாப்பிடல செம்மையாக இருக்கும் நமக்கு. இதை நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நம்ம கொஞ்சமாக முதல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி விட்டுக்கலாம். நம்ம எப்பயுமே பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கினா தான் நமக்கு அந்த கட்டி இல்லாமல் நல்லா கரெக்டான பதம் வரும். இது வந்து இட்லி மாவு தோசை மாவு பதத்துக்கு நம்ம பச்சை மாவு எப்படி கலக்குமோ அதே மாதிரி கலக்கிக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம 100 தயிர் வந்து கெட்டியான தயிர் நான் எடுக்கிறேன், நம்மளை எடுத்துக்கறலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு அதை நல்லா கலக்கி விட்டுக்கறலாம். இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் கலக்கி விட்டுட்டு நம்ம தயிர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 100 தயிருக்கு வந்து நம்ம 50 தண்ணி விட்டுக்கறலாம். விட்டு அதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நான் 2 மல்லித்தலை இருக்க பாருங்கள், நல்லா கொத்து மல்லித்தலையும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கறலாம். 2 பச்சை மிளகாயும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கறலாம். போட்டுட்டு இப்போ நல்லா அந்த அளவுக்கு கலக்கி விட்டுக்கறலாம். சூப்பராக இருக்கும், அவ்வளோ செம்மையாக இருக்கும். நம்ம நோம்பு திறந்துட்டு இந்த தயிர் வடை சாப்பிடையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செய்கிறது ஈஸி. இப்போ வந்து அடுத்து நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம வந்து மாவை நல்லா கிளறி வச்சுட்டோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டுக்கறலாம். போட்டுட்டு கொஞ்சம் நம்ம எப்பயும் போடுற ஆப்பசோடா 1/2 ஸ்பூன் போட்டுக்கறலாம். பச்சரிசி மாவு போட்டால் ஒன்றும் நமக்கு மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம், கெட்டி ஆனதுனால நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கறலாம். நம்ம மொதல் மாவை வந்து கலந்து ஒரு 5 நிமிஷம் வச்ச பிறகு போட்டால் தான் நமக்கு நல்லா
நல்லா மொறுமொறுன்னு நல்லா வரும் நமக்கு வடை. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்து வச்சிட்டோம். கலந்து வச்சு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சவுடனே நம்ம வடை செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நல்லா இந்த உருண்டை ஸ்பூன், இந்த அளவுக்கு சின்ன ஸ்பூன் இருக்குது பாருங்கள், அதில் எடுத்து நம்ம எடுத்து போட்டோம் நமக்கு நமக்கு நல்லா உருண்டை உருண்டையாக நல்லா நமக்கு போண்டா சைஸுக்கு வரும், சூப்பராக இருக்கும். நமக்கு இந்த தயிர் வடைக்கு இப்படி தான் நம்ம போடணும் பாருங்கள், கரெக்டாக வருது பாருங்கள். இல்லை நம்ம கையிலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வில்ல வில்லையாக எடுத்து போட்டுக்கறலாம் நம்ம. இப்போ நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா இந்த ஸ்பூனில் எடுத்து ஊற்றிக்கிறலாம் பாருங்கள், அழகாக நமக்கு ரவுண்ட் ரவுண்டாக வந்துருச்சு பாருங்கள். எப்பயுமே நம்ம வடை எது சுடையிலையுமே நம்ம வந்து சிம்மில் வைக்காமல் மீடியத்தில் வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும், ஃபுல்லையும் வைக்க வேணாம். இப்போ நமக்கு அழகாக ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கிறலாம். சூப்பராக ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம். இப்போ நான் அடுத்து நம்ம போட்டு எடுத்துக்கறலாம் இதே மாதிரி. அதே மாதிரி பாருங்கள், இப்போ சம்மர் நேரம் இருந்தாலும் நமக்கு மழை பெய்யுது, இருந்தாலும் நமக்கு அந்த வெயிலுக்கு நம்ம அந்த சகர் வைக்கல ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கும். அந்த இதுக்கு ரெண்டு ஸ்பூனுக்கு தயிரில் கொஞ்சம் நம்ம ஏலக்காய் பொடி போட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேன் போட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு தண்ணி தாகம் அவ்வளவாக எடுக்காது. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த வடையை எடுத்து வச்சு நம்ம மேலே நம்ம தயிர் நம்ம மல்லித்தலை போட்டு வச்சுருந்த பாருங்க, அதை மேலே நல்லா ஊற்றிக்கிறலாம். அப்படி சாப்பிடையில செம்மையாக இருக்கும். அது நம்ம நோன்பு வச்சுட்டு அந்த தயிர் அந்த வடையை எடுத்து சாப்பிடையில அவ்வளோ ஒரு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக. வீட்டில் வச்சுருக்க பொருளை வச்சு நான் போடுறேன் நான், நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாதான் அதோடய டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம திராட்சை ஜூஸ் போட்டுக்கறலாம். ஏற்கனவே அந்த ஜூஸ் வந்து நாங்கள் போட்டிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்கு லிங்க் தர்றோம் பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் மேலே தோல் உரிச்சிட்டு நம்ம திராட்சையை போட்டுட்டு நம்ம திராட்சை அடித்து வச்சுருக்க அந்த ஜூஸ் அதில் ஊற்றிக்கறலாம். இப்போ நம்ம ரெண்டு வாழைப்பழத்தை பொடி சாக்கெட் பண்ணி போட்டிருக்கோம். சுகர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். பால் நல்லா கெட்டியாக காய்ச்சி வச்சுருக்க பால் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து ஜில்லுன்னு எடுத்துருக்கேன், அந்த பாலை நம்ம ஊற்றிக்கலாம். நம்மளுடைய வாழைப்பழம் ஜூஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டு நீங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட்டோம் நோம்பில், நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கலக்கி விட்டுக்கறலாம். நான் இது மிஸ் பண்ணாமல் நாங்கள் எப்பயுமே இந்த வாழைப்பழம் இது நாங்கள் எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய இஃப்தார் ரெசிபி நம்ம ஈஸியாக நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிட்டோம், டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிட்டோம். இப்போ நம்ம ஹெல்த்தியாக இப்போ நம்ம சம்மருக்கு நோன்பு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.